அக்கால வழக்கப்படி போரில் வென்ற மாவீரர்களுக்கும் மன்னர்களுக்கும் மாலை மரியாதை செய்யும் விழா நடத்துவார்கள். அப்போது போரில் பங்கேற்ற தேர்கள் அனைத்தும் வரிசையாக நிறுத்தப்படும். தேரோட்டிகள் கீழே இறங்கி அந்த தேரில் பயணித்த வீரர்கள் முன் நிற்பார்கள். மன்னன் அல்லது வீரர்கள் கீழே இறங்கியதும் தேர்பாகன் மன்னனை வணங்கி மாலையிட்டு வெற்றி கோஷம் முழங்குவான். அதன் பிறகு போரின் வெற்றிக்கு காரணமான தேர்பாகனுக்கு மன்னன் அல்லது மாவீரர்கள் பொன்னும் பொருளும் சன்மானமாக கொடுத்து கௌரவிப்பார்கள். அந்த வகையில் குருஷேத்திர போர் முடிந்தபின் அதில் வெற்றி பெற்ற பாண்டவர்களுக்கு வெற்றி விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் அர்ஜுனருக்கு தேர்பாகனாக இருந்தவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த வெற்றி விழாவில் மன்னர்களுக்கும் வீரர்களுக்கும் தேர்பாகன்கள் மரியாதை செய்யும் சடங்கு நடந்தது. இதில் அர்ஜுனனுக்கு தேர்பாகனாக இருந்த கிருஷ்ணர் தேர்பாகனுக்குரிய கடமையை செய்ய வேண்டிய சூழல் உருவானது. அப்போது அனைவரும் வணங்கும் கிருஷ்ணரே தன்னை வணங்கும் சூழ்நிலை ஏற்பட்டதே, இது யாருக்கும் கிடைக்காத ஒரு நிகழ்வு அல்லவா என்று எண்ணினார் அர்ஜுனன். அப்படி இருக்க அர்ஜுனரை கிருஷ்ணர் வணங்கினாரா இல்லையா என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம இதிகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குருஷேத்திர போர் முடிந்த பிறகு அப்போரில் வெற்றி பெற்ற பாண்டவர்களுக்கு வெற்றி விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போர் முடிந்து வெற்றியோடு பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் வருகிறார்கள். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய ஐந்து பேரின் ரதங்களும் வரிசையாக வந்து நிற்கின்றன. அவர்களை வரவேற்கும் விதமாக மரியாதை சடங்குகள் செய்யும் விழா ஆரம்பிக்கப்படுகிறது. மன்னன் தேரை விட்டு இறங்குவதற்கு முன் தேர்பாகன் தேரை விட்டு இறங்கி மன்னனை வணங்கிய பிறகே மன்னன் தேரை விட்டு இறங்குவார். அதன் பிறகு மன்னனுக்கு மாலையிட்டு வெற்றி கோஷம் முழங்குவார்கள். அதன்படி பாண்டவர்களின் ஒவ்வொரு பேரின் தேர்பாகனும் வரிசையாக இறங்க ஆரம்பித்தார்கள். பாண்டவர்களை வணங்க தயாரானார்கள். இந்த முறைப்படி தர்மருடைய தேர்பாகன் இறங்கி அவரை வணங்கி பின் தர்மன் இறங்கிய பிறகு அவருக்கு மாலையிட்டு தர்மரை வாழ்த்தி வெற்றி கோஷம் முழங்கினார். அதன் பிறகு பீமனது தேர்பாகனும் இறங்கி அதே போன்ற சடங்கை செய்தார். இவர்கள் இருவரும் தேர்பாகனுக்கு ரத்தின மாலைகளும் பொன்னும் பொருளும் கொடுத்தனர். அடுத்ததாக அர்ஜுனனின் வரிசை வருகிறது. அர்ஜுனனின் வரிசைதான் கதையில் சுவாரஸ்யம் நிறைந்தது. அர்ஜுனனின் வரிசையில் என்ன நடக்கப் போகிறது என்று மக்கள் அனைவரும் பயங்கர எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தார்கள். ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் இந்த எதிர்பார்ப்பு? காரணம், அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்த காரணத்தால் ஒரு தேரோட்டியின் கடமையை அவர் செய்ய வேண்டிய சூழ்நிலையை உருவானது. அர்ஜுனன் தனது மனதில் எண்ணுகிறார், அதாவது யாருக்கும் கிட்டாத மாபெரும் பாக்கியம் தனக்கு கிடைக்கப் போகிறது என்றும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தன்னை வணங்கி தனக்கு மாலையிட்டு பாராட்டப் போகிறார் என்றும் ஒரு கணம் தன்னை மறந்த நிலையில் இரு மாப்போடு அந்த அற்புத தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஆனால் வேடிக்கை என்னவெனில், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ தேரை விட்டு இறங்கவில்லை. அர்ஜுனனும் மக்களும் திகைத்து போனார்கள். பெருமையோ சிறுமையோ பாராது தன் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்ன கிருஷ்ணரே தேர்பாகனுக்குரிய கடமையை செய்ய தயங்குகிறாரே என்று நினைத்தார் அர்ஜுனன். அப்போது குழப்பத்தில் உறைந்து போய் நிற்கும் அர்ஜுனனை பார்த்து நகைத்து கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அர்ஜுனா, இந்த தேர் மட்டும் இந்த சடங்குக்கு விதி விலக்கு, அதனால் முதலில் நீ இறங்குவாய் என்று கட்டளையிடுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் வார்த்தையை மீற முடியாத அர்ஜுனன் தன் சகோதரர்களுக்கு கிடைத்த கௌரவம் தனக்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தோடும் அவமானத்தோடும் தேரை விட்டு கீழே இறங்குகிறார். கடமையை பற்றி பல தத்துவங்களை சொன்ன ஸ்ரீ கிருஷ்ணரே ஏன் தன் தேர்பாகனுக்குரிய கடமையை செய்ய மறுக்கிறார்? இதனால் எனக்கு ஏற்படும் அவமானத்தை பற்றி ஏன் அவர் கவலைப்படவில்லை? வயதில் சிறியவனை வணங்க வேண்டும் என்று கௌரவம் பார்க்கிறாரா கிருஷ்ணர்? நான் கிருஷ்ணரை என்னுடைய தேர்பாகனாக ஏற்றுக்கொண்டதால் தானே எல்லோர் முன்னிலையிலும் இந்த தலைகுனிவு ஏற்பட்டுள்ளது என்று மனதுக்குள் குமுறினார் அர்ஜுனன். அர்ஜுனனின் மனக்குமுறலை தனது ஞானத்தால் அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணர் சிரித்தபடியே தேரை விட்டு கீழே இறங்கினார். அவர் இறங்கியதும் தேர் கொடியிலிருந்த ஆஞ்சநேயரும் விலகி மறைந்தார்.
மறு வினாடியே அர்ஜுனனின் தேர் குபீரென்று தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. அனைவரும் அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்தனர். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. எப்படி இந்த தேர் தீ பிடித்தது என்று அதிர்ச்சியில் உறைந்து போனார் அர்ஜுனன். அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, இந்த யுத்தத்தில் எதிரிகள் அனைவரும் உன் ரதத்தை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தினார்கள். அவர்கள் போரில் எய்த அஸ்திரங்கள், ஏவி விட்ட தீய மந்திரங்கள், தீய சக்திகள் அனைத்தையும் இந்த யுத்தம் முடியும் வரை செயல்பட விடாமல் நான் தடுத்து நிறுத்தி தேருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றி கொண்டிருந்தேன். நான் சாரதியாக இருந்ததால்தான் இந்த தீய சக்திகள் செயல்படாமல் இருந்தன. உலகில் படைக்கப்பட்ட அனைத்து பொருளுக்கும் ஆரம்பமும் முடிவும் உண்டு. அதேபோல் இந்த தேருக்கும் முடிவு வந்ததை நான் உணர்ந்தேன். முதலில் நான் இறங்கினால் இந்த தீய சக்திகள் செயல்பட தொடங்கிவிடும். அப்படி செயல்பட்டால் தேருடன் சேர்ந்து நீயும் எரிந்து சாம்பலாகி விடுவாய் என்பதை உணர்ந்துதான் உன்னை முதலில் இறங்க சொன்னேனே தவிர, வயதில் சிறியவனை வணங்க வேண்டும் என்று நான் கௌரவம் பார்க்கவில்லை. தேர் பாகனாக பணிபுரிந்த நான் உன்னை வணங்கி வாழ்த்தி நீ தரும் சன்மானத்தை பெற தயங்குகிறாய் என்று நீ நினைத்தாய். என் எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை பல நேரங்களில் நீ உணர வாய்ப்பளித்தும் உன் சுய கௌரவத்தால் நீ உணர மறந்து விடுகிறாய். அது மிக தவறு அர்ஜுனா. கடமையை பற்றி சொல்லிக் கொடுத்த நானே எனக்கான கடமையை மீறுவேனா? உன்னை வணங்க நான் தயாராக இருக்கிறேன் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் சிரித்தபடியே விளக்கத்தை சொல்லி முடிக்கிறார். ஆனால் கிருஷ்ணர் கூறிய கடைசி வார்த்தைகள் அர்ஜுனரின் காதுகளில் விழவில்லை. காரணம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காலில் அர்ஜுனன் வேறற்ற மரம் போல் விழுந்து கிடந்தார். வாழ்க்கை என்னும் ரதத்தினில் நாம் கடவுளை சரணடைந்தால் இறுதி வரை துன்பத்தையும் தடைகளையும் களைந்து பிறவி பயனை கடக்க சாரதி போல் நம்மை வழிநடத்தி செல்வார். எனவே அவரை கேள்வி இல்லாமல் நாம் சரணடைவோம். என்ன நேர்களே, இந்த காணொளி பிடிச்சிருக்கிறதா? பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நமது இதிகாஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.